ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த 2022-23 வருஷத்துக்கான TNAU யூஜி அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின ஒரு அப்டேட்டு. பர்டிகுலராக இந்த 7.5% கேட்டகரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத விளக்கம் சொல்லலான்ட்ருக்கேன். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்த ஷேரன் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வழக்கமான ஹோம் பேஜ் வெப்சைட்டில் வீடியோவில் எதுவும் கிடையாது. ஷெடியூல் படி பார்த்தோம்னா 7.5% அகாடமிக் அண்ட் வொக்கேஷனலுக்கு, பிஎஸ்சி அண்ட் அலைடு கோர்சஸுக்கு, யூஜி கோர்சஸுக்கு இன்றைக்கி அதாவது 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. இதில் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அப்படின்றத ஒரு ஃபீட்பேக் கிடச்சிது. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு ப்ளஸ் ஈவினிங் ஒருத்தர் கால் பண்ணார், ஒரு பையன் கால் பண்ணி பேசினார். என்ன சொன்னார்னா, ஒரு 70% இருக்கும் சார் அட்டண்டன்ஸு அப்படின்னு சொன்னார். அதாவது 7.5% கேட்டா கோட்டாவுக்கு இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணது பார்த்தோம்னா ஒரு 70% இருக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் ஆள் வரலேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னால், அந்த பையனுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு 7.5% கிடச்சிருக்கு. மீ இந்த மாதிரி ஒரு 70% இப்போ 30% ஆப்ஷண்டா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் அப்படின்றது தான் தோணுது இருக்குது. ஸோ இந்த 70%லேயும் இந்த அதாவது எப்படி ஸ்லைடிங் ஆப்ஷன்லாம் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு கிளியராக இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் ஒரு பேஸ்ட் ஆன் அவன் வந்து அந்த பையன் வந்து விசாரித்த வகையிலையும் சொன்ன தகவல் என்னென்னா, ஒரு பாதிக்கு மேலே வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாதிக்கு மேலே அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இப்போ இந்த 70% அட்டண்டன்ஸில் ஒரு பாதிக்கு மேலே வந்து ஸ்லைடிங் வேறு காலேஜ் வேணும், கோர்ஸ் வேணும், அந்த மாதிரின்னு கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு தகவல். சரி, அப்போ ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கறதுனால அவங்களுக்கு எப்போ சீட் அலாட்மெண்ட்டு தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு 3ஆம் தேதி ஸ்லைடிங்கான சீட் அலாட்மெண்ட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணாங்க மீன்ஸ் வெப்சைட்டில் வரதோ இல்லையோ, அவங்க யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க ஸ்லைடிங் பண்ணுங்க கொடுத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் இமெயில் ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல் தான். இப்போ அந்த 70% போனது இதுலேயே 30% இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு 7.5% பார்க்கும்பொழுது. அடுத்து அவங்களுக்கு நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த ரவுண்டுக்கு என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.